விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் டிஆர்பியிலும் முன்னணியில் இருந்து வருகின்றது பாக்கியலட்சுமி சீரியல். பாக்கியாவை வேண்டாம் என்று அவரை விவாகரத்து செய்துவிட்டு ராதிகாவை திருமணம் செய்து ஒரே வீட்டில் வசித்து வருகின்றார் கோபி. இதில் ராதிகாவிற்கும் கோபியின் அம்மாவிற்கும் இடையே நடக்கும் சண்டை ரசிகர்களிடையே சுவாரஸ்யத்தை அதிகரித்து வருகின்றது. இந்த சண்டை உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. ஒரு கட்டத்தில் ராதிகா கோபியின் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசியுள்ளார். இந்நிலையில் வீட்டை தன் வசப்படுத்த பாக்கியா ஒரு மாதத்தில் 20 லட்சம் சேர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பாக்கியாவிற்கு உதவியாக பழனிசாமி ஒரு சமையலாளரை எடுத்து கொடுத்துள்ளார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு கோபி ராதிகாவுடன் வந்துள்ளார். இந்த திருமண நிகழ்வில் பாக்கியாவை சிக்க வைக்க கோபி மலேசியா உணவுகளை சமைப்பதற்கு கோர்த்துவிட்ட நிலையில் பாக்கியா பழனிசாமி உதவியுடன் இரவு முழுவதும் முயற்சி செய்து ஒரு வழியாக செய்து பழகியுள்ளார். திருமணத்தில் சாப்பாடு பரிமாறும் போது அட்டகாசமான என்ட்ரி கொடுத்து மலேசிய உணவை பரிமாறி கோபியின் முகத்தில் கரியை பூசியுள்ளார். பாக்கியாவை பாராட்டி பொன்னாடை போர்த்தவும் செய்ததை பார்த்த கோபி பயங்கர கடுப்பில் மூழ்கியுள்ளார்.